ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி. இல்லத்தில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் மிளகு கறி. ஆமாங்க, இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து எப்போவுமே ரெகுலராக எப்படி செய்வோமோ அந்தமாரி செய்வேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். அந்த கடாயை நல்லா ஹீட்டான பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து 5 or 6 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை லெமன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுருங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு எவ்வளோ ஆட் பண்ணுறதோ அது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நான் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து லெமனோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சிக்கன் பீசஸை வந்து நான் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணுறேன். வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை. வெறும் லெமனை மட்டும் நான் வந்து அரை லெமனை வந்து கட் பண்ணி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஊற வச்சு வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சோம்பை இப்போ சிக்கனை அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் வந்து இது 1/2 கிலோ சிக்கனு, அதுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டொமேட்டோ மீடியம் சைஸில் எடுத்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சில்லி ஒரு 5 சில்லி, உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. சால்ட் ஆட் பண்ண பிறகு நம்ம தண்ணியெல்லாம் வந்து வெளியே வரும். அதுக்கு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சால்ட்டை வந்து முன்னாடியே நான் ஆட் பண்ணுறேன். அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணும்போது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறவங்க இப்போ ஆட் பண்ண தேவையில்லை. நான் அப்போ ஆட் பண்ணல, வெறும் லெமனை மட்டும் தான் ஆட் பண்ணேன். ஸோ அதனால் நான் இப்போ கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூளை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து போடக்கூடாது. எப்பவுமே வந்து க்ரீனிஷாக போட்டு பிளெண்ட் பண்ணுறப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறப்போ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர், நான் வந்து வீட்டிலேயே அரைக்கப்பட்ட ரெட் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 65 மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணோம். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டு வந்து கிடைக்கும். நம்ம வந்து பாருங்கண்ணா, இது எப்படி பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவே இருக்குது, பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வந்து பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறது. இந்த டைமில் தான் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம், 1/2 கிலோ சிக்கனை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணோம். அப்போ தான் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மசாலாவோடு சேர்ந்து அது நல்லா பிளெண்டாகி நல்லா அதை அப்சர்வ் பண்ணிக்க மாட்டேன். மசாலா அப்போ எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். நல்லா அது ஒரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 by 1 ஆட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ அது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இதிலே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அந்த சிக்கனோடைய வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது ஈஸியாகவும் குயிக்காகவும் டேஸ்டியாகவும் சின்ன பசங்க விரும்பி சாப்பிட்ற அளவுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப சின்ன பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தி, நான், ரோட்டி, பூரி, ஒயிட் ரைஸு, தோசை எல்லாத்துக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து செஞ்சிங்கன்னா. இந்த மாதிரி டைப்பில் வந்து நீங்கள் சிக்கனை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிக் சைஸில் வந்து நீங்கள் போட வேணுங்க. அதே போல் ஸ்கின்லெஸ்ஸாக பார்த்து வாங்குங்க. அதே போல் போன்லெஸ் அந்த மாதிரிலாம் பார்த்து சின்ன பசங்க கொடுக்குறப்ப அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண குட்டி குட்டி பீஸாக போட்டு கொடுங்க. அதே போல் வந்து ஹீட் இல்லையா, அதுக்காக தான் நம்ம லெமனை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சிடறோம். அதில் வந்து ஸ்டார்டிங்கை நல்லா மூடி வச்சு குக் பண்ணுறோம் இல்லையா, நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது பாருங்களேன். எவ்வளோ அது குக் ஆகி நம்ம மசாலா ஆட் பண்ண பார்த்திங்களா, அந்த மசாலாவே எல்லாமே குக் ஆகி அந்த சிக்கனோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அந்த கடாய் ஓரமாக இருக்கிற அந்த மசாலா கூட விடமாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த மசாலா கூட, அவ்வளோ அந்த மசாலா தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
சிக்கனை விட ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மிளகுத்தூள் எப்போவுமே வந்து மிளகுத்தூள் வந்து ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணாதுங்க, ஃபைனலாக ஆட் பண்ணுங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல்லு அது கசக்கும். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆட் பண்ணாங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து அந்த மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நம்மளோட சூப்பரான மிளகு கறி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஓகே யூஸ் இந்த நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். அடிக்கடி நீங்கள் இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. எங்கள் வீட்லேயும் அதே போல் தான், நாங்கள் அடிக்கடி இது தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஓகே வேஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.